நேற்று மாலை முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவள்ளூரில் 4 தாலுகாக்களில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் குன்றத்தூர் தாலுகாவில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அங்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரி காரைக்காலிலும் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் 4 தாலுகாக்களுக்கு மட்டும் பள்ளிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் தாலுகாவுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்திலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து தற்போது அண்மைச் செய்தியாக திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், திருவாரூர் மாவட்டத்தில் மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது? பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரம்? வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ந்து கடந்த 5 நாட்களாக டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை என்பது பெய்து வருகிறது. நேற்றைய முன்தினம் மட்டும் திருவாரூர் மாவட்டத்தை மழை இல்லாத இருந்த நிலையில நேற்று மதியம் முதல் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போதைய மன்னார்குடி மற்றும் திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் இந்த தொடர் கனமழை என்பது பெய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி, முத்துப்பேட்டை இந்த பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் அந்த பகுதிகளில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி நகராட்சி அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணியில் இருந்து எந்த இடத்திலும் மழைநீரை தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருக்கிறார்கள். அதுமட்டுமின்றி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. என்ன காரணம் என்றால் தற்பொழுது குறுவை சாகுபடி அறுவடை பணிகள் முடிந்து தாளடி சாகுபடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது பயிரிடப்பட்டு 20 நாட்கள் ஆன நிலையில தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் தெளிப்பு மூலமாக தெரிவிக்கப்பட்ட அந்த நெல் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கக்கூடிய நிலை உருவாகியது. ஏற்கனவே குறுவை அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மழை நேரத்தில் சாய்ந்து மிக பெரிய அளவில் விவசாய பொருளாதார இழப்பை சந்தித்த நிலையில தற்பொழுது இந்த தாளடி நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் மிக பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர், திருவாரூர் ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் அவர்களும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்திருக்கின்றனர். தொடர் மழை காரணமாக சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருவள்ளூர் மாவட்டத்திலும் 4 தாலுகாக்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் தாலுகாவுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பரவலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை நீடித்து வரக்கூடிய சூழலில் மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 தாலுகாக்களுக்கு மட்டும் விடுமுறையானது பள்ளிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் தாலுகாவுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரம்?
தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதாவது கடந்த 2 நாட்களாக கனமழை என்பது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மாலை முதல் கனமழை என்பது அதிக அளவில் பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் மட்டும் தஞ்சையில் மட்டும் 409 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 17 சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நேற்றும் மழை வந்தது விட்டுவிட்டு பெய்து வந்த நிலையால் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என வாய்ப்பு இருப்பதால் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவித்துள்ளார். கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் எனவும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். லாவண்யா, தஞ்சாவூர் மாவட்டத்துல மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது? விளைநிலங்களில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? நிச்சயமாக லாவண்யா, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் அந்த வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கியது. அதாவது மழை தொடங்கி சுமார் 4 மணி நேரம் என்பது கனமழை பெய்தது. இதனால் வந்து தாழ்வான பகுதிகள் மற்றும் விளைநிலங்களுக்கு வந்து மழை நீர் என்பது புகுந்து மக்கள் வந்து மிகுந்த சிரமத்தில் ஆளாகினர். குறிப்பாக தற்போது வந்து குறுவை அறுவடை பணிகள் முடிந்து சம்பா பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் வந்து குளிச்சப்பட்டு களிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து நாற்று நட்டு 20 நாட்களே ஆன சம்பா பயிர்கள் வந்து முற்றிலும் விளைநீரில் விளைநிலத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் கூறுகையில் இதுவரை ஏக்கருக்கு 20,000 வரை செலவு செய்து நாற்று நட்ட இளம்பயிர்கள் அனைத்தும் மழை நீர் மூழ்கியுள்ளதால் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த தண்ணீர் வடிந்தால் பாதிக்கு பாதி பயிரை காப்பாற்ற முடியும் என தெரிவிக்கின்றனர். ஆனால் வானிலை ஆய்வு மையம் வந்து தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மழை இருப்பதால் இந்த தண்ணீர் வடிவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து கணக்கெடுப்பு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனிவரும் காலங்களில் இந்த வடிகால் வாய்க்கால்களை வந்து முறையாக தூர்வாரினாலே மழைநீர் வந்து விளைநிலத்தில் தேங்காது எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். லாவண்யா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் நேற்று மாலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 தாலுகாக்களுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் குன்றத்தூர் தாலுகாவில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் குன்றத்தூர் தாலுகாவுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.